ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கி கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம அயன் வால்யூமை எப்படி உருவாக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நமக்கு பிளாக் ஆஃப் அயன் தேவை. அதில் நீங்கள் இந்த மாதிரி உருவாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பங்கின மேலே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அயன் கோலம் கிடச்சிடும். இப்போ நம்ம கேஸ் சோம்பி வச்சுக்கலாம். வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்க சார்? சமயம் வராதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா, டிஎன்டி டிஎன்டி பாம். உங்களுக்கு தெரியும், பா டிஎன்டினாலே பாம். அதில் நம்ம அடுக்கடுக்கு கடைசி வர வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெடிச்சதுன்னு பார்த்தீங்களா? எப்படி வெடிச்சதுன்னு பயங்கரமா இருந்ததுல்ல. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட், ட்ராக்கிங் மைன்கிராஃப்ட் ரயில். அதுக்கு நீங்கள் அந்த மைன்கிராஃப்டை உருவாக்குறதுக்கு ரயில் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியல எப்படி அந்த ரயில்வே ட்ராக்லாம் செய்கிறாங்கன்றது. நான் கொஞ்சம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இங்கே இருக்கிற மைன்கிராஃப்ட்னு ஒன்று இருக்குல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைன்கிராஃப்டை வச்சுருந்தா தான் ட்ரெயின் உருவாகும். அதில் ரைட் பட்டன் இருக்கும், முன்னாடி போங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போயிட்டோம்னா அப்புறம் வர முடியாது. அதுதான் இது முக்கியமானது. அப்புறமா பார்க்க போகிறது எல்லாருக்கும் சில பேருக்கு புரியல, நம்ம அண்டர் கிரவுண்ட் லாவா ஹவுஸ் எப்படி கட்டுறது. அதுவும் இல்லாமல் வீடு லாவா வரக்கூடாது எப்படி கட்ட ட்ரை பண்ணுறது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்னா, இந்த மாதிரி சதுரமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் சதுரமாக வாங்க, அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அப்புறமா கட்டிக்கோங்க. இவ்வளோ தூரத்துக்கு சதுரமாக வந்திருக்கோங்க. அப்புறமா 5 பிளாக்ஸ் சதுரத்துக்கு அடியில் வரணும். இப்போ உட் ட்ரான்ஸ்பிளாட்டர் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. கவர் பண்ணுறது கவர். இந்த மாதிரி ரெண்டு ஒரு கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர் லாவா ஹவுஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லாவா ஃபீலும் போட வேண்டிய லாவா எடுத்துக்கோங்க. லாவா பக்கெட் போட முடியும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அண்டர் கிரவுண்ட் லாவா ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே ஆகல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணால் நல்லா பாருங்க. அதுக்கு எதுவுமே ஆகல, எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படலை. பாருங்க, நம்ம அட்டாக்கே பண்ணலை, வீட்டுக்குள்ளே வரல. அப்புறமா நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு வந்த பிறகு அப்புறமா நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு வீடு டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வரணும். அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு இதுலேயும் என்ன பவர் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டிஎன்டி பவரை ஃபுல்லாக நம்ம சோதிச்சு பார்க்க போகிறோம். டிஎன்டி மேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஸ்டோனில் தான் நிறைய பவர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷேப்பை கொண்டு வர போகிறோம். அது வரலனாலும் பரவாயில்ல, சும்மா பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு ஷேப்பாக வச்சு போடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டே போன பிறகு கற்பம் இந்த மாதிரி வச்சுட்டு போகணும். ஆமாம், இந்த மாதிரி வச்சுட்டு போன பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எத்தனை பிளாக் போச்சுன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ரெண்டு சிக்ஸ் பிளாக்ஸ் ஆழத்தில் நீங்கள் இந்த மாதிரி போகணும். நல்லா க்ளீனாக இருக்கிற இடத்துல போங்க. நான் இப்போ வந்து பில்டிங் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். நான் ரொம்ப லெவலப் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஓரளவு தான் லெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்த பிறகு இன்னும் ஒரு 15 பிளாக் 17 பிளாக் உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு போங்க. இங்கே கிடைக்கிற டைமண்டெல்லாம் சர்வைவலில் கிடச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். அயன் கோலம் வெர்சஸ் டிஎன்டி, அந்த சேலஞ்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். அயன் கோலம் வெர்சஸ் டிஎன்டி. அயன் கோலமாக எடுத்து இங்கே வச்சுருவோம். அயன்கள் ரெடி ஆகிட்டேன். அடுத்து நமக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்டி வின்னர் ஆயிடுச்சு. டிஎன்டி இஸ் த வின்னர் ஆஃப் த மேட்ச். என்னதான் ஆனாலும் டிஎன்டி தான் ரொம்ப பவராக இருக்கும். இப்போ நம்ம ஆப்ரி சாண்ட் வர்சஸ் டிஎன்டி தான் லாஸ்ட் சேலஞ்ச். இது வந்து சேலஞ்சிங் வீடியோ தான். ஆப்ரி ஆயிடுச்சு. கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ், நான் தூங்கி எந்திரிச்சுக்கிறேன். ஆப்ரி சாண்ட் வர்சஸ் டிஎன்டி சேலஞ்ச்.
Alice the Omniscient, Omniscient, Omniscient. எங்க போய் ட்ரை பண்ணலாம், இங்கே ட்ரை பண்ணலாம். Skeleton vs. Obrisan. Skeleton vs. TNT. நம்ம இது கூட ஸ்கெலிட்டனை போட்டு மாற்றி வைக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் ஒரு ஜெனரேட்டிங் வேர்ல்டுக்கு கூட போயிட்டு வரேன். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு பிளாக் மேலே போட்டுட்டு ஸ்கெலிட்டனும் மறைச்சி வைக்கப்போம். முடிஞ்சாலும் இந்த ஒன்று போகிறோம். மேலே ரூஃப் கூட போட முடியாது இருக்கும். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கலான்னு பார்த்தேன். மாதிரி போட்டு மறைச்சிட்டு இப்போ நான் மேலே ஃபுல்லாக டிஎன்டியால் கவர் பண்ண போகிறேன். ஒரு அக்டோபர் 16, 17, 18 மட்டும் என்னால் ஒரு வீடியோ போட முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிச்ச நாள் எல்லாம் கரெக்டாக போட்டுடுறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் போடுறேன். நான் இப்போ மைண்ட்ல போடுவேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னால் போட முடியாது. நான் உங்களுக்கு வேணால் 4 மணிக்கு முடிஞ்சால் போடுறேன். இந்த சேலஞ்சு முடிஞ்சவொன்னே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் போட்டீங்கன்னா நான் மைண்ட் கிராஃப்ட் தொடர்ந்து போடவா இல்லை ராக்கெட்டே கண்டினியூ பண்ணுவோன்னு நீங்கள் போடுங்க. எனக்கு வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நிறைய சேலஞ்சோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுப்பேன். வீடியோவில் யூடியூப்பில் நிறைய சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்டிஎஃப்எஸ் ஆபீஸ் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து குட்டியான குட்டி டிஎன்டி மலையாக வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். எதுக்கும் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நம்ம வீடு அழிஞ்சால் கூட அழியலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் தூக்கி போய் இந்த மாதிரி நம்ம வீடு உடஞ்சு போயிடுச்சுன்னா ராத்திரி தான் ஜாம்பீஸ் எல்லாம் வந்துடும். நான் பார்த்து பண்ணுவேன். இப்போ மேலே ஃபிளிட் அண்ட் ஸ்டீல போட்டு வச்சுருவேன். எஸ்கேப் ஆயிடுங்க. சரி, உள்ளே போய் செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கமெண்ட் செக்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.